நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வீடியோவில் வந்து சுக்கிர தசையை பற்றி முழுக்க ஒரு 12 லக்னங்களுக்கும் சுக்கிரன் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத ஒரு முழு வீடியோவாக போட்டிருந்தோம். அப்போ அந்த அமைப்பில் வந்து நான் அடுத்தடுத்த ஒரு 9 கிரகங்களையும், ஏன்னா சில காமனான சில பொதுவான சில விஷயங்கள் வந்து பிரிமியம் வீடியோ நேயர்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பார்க்கும்போது பொதுவான சந்தேகங்கள், ஆயிரக்கணக்கான கேள்விகள், அதாவது எதற்கு பதில் தருவது, எதற்கு பதில் தராமல் விடுவது அப்படிங்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் வரும் அளவுக்கு சில நேரங்களில் அது இதை வந்து ஒரு இன்பத்தொல்லையாக கூட நினைப்பேன். அதாவது எந்த இதை எடுத்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னென்ன எதற்கு பதில் தருவது, எதற்கு பதில் தராமல் விடுவது அப்படிங்கிற குழப்பம் அளவுக்கே வந்து பிரிமியம் வடிவ நேயர்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களும் வித்தியாசமான சந்தேகங்கள் எல்லாம் இருக்கும். லாக்டவுன்லேயே ஒரு தர்ம சங்கடம், அலுவலகம் திறக்க முடியவில்லை. அலுவலகம் திறக்க திறந்தால் அதை வேறு விதமான ஒரு பதில் அமைப்புகளை கொடுக்க முடியும். ஒரு டெக்னிக்கலாக வேறு விதமாக அலுவலகத்திலிருந்து பேசும்போது வேறு வித சூழலில் எல்லா புத்தகங்களும் அங்கே இருக்கின்றன. அந்த புத்தகங்கள்லேருந்து எந்த விதமான நுணுக்கங்களை எடுத்து கொடுப்பது, இந்த கிரக அவஸ்தைகள்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து பழமையான அந்த மூணு நூல்களில் இருக்கின்ற சில முக்கியமான பாயிண்ட்டுகளை தான் எடுத்து கொடுத்தோம். லாக்டவுன் ஒரு 15 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் வந்து வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. அலுவலகத்திற்கு போக முடியாத ஒரு சூழல். அப்போ சில பொதுவான சந்தேகங்களுக்கு மட்டுமே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றது அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி தான் இப்போ பிரீமியம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த அமைப்பின்படி இப்போது சூரிய தசை, சுக்கர தசை, நேற்று ஒரு நேர் கேட்டபோதே நான் ஒரு இதை சொன்னேன், 9 கிரகங்களுடைய தசை அமைப்புகளையும் சொல்லி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சூரிய தசை 12 லக்னங்களுக்கு என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத ஒரு முழு வெளியாக ஒரு இதில் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு அமைப்பில் இப்போ வந்து அந்த 12 லக்னங்களுக்கும் சூரிய தசை, சூரிய தசைன்றது என்ன, சூரியன் வந்து எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில், ஏன்னா சுக்கர தசைனா வந்து லக்ஸரியஸ் அப்படின்றது வந்துடுது. இப்போ சூரிய தசைன்றது அவருடைய உயிர் காரகத்துவம், சூரியன் வந்து தகப்பனை குறிக்கின்ற கிரகம், தன்னம்பிக்கையை குறிக்கின்ற கிரகம், தொழிலை குறிக்கின்ற கிரகம், எதிரே முதன்மை அப்படிங்கிறத குறிக்கின்ற கிரகம், ஹெட்வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சூரியனால் இருக்கிறது. ஒரு தலை மிகுந்த தன்னம்பிக்கை, திமிர் தலைக்கணம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தலைக்கணத்தை குறை தலையை குறிக்கிற கிரகமே சூரியன் தான். அதாவது எந்த உடல் பகுதி சூரியனுக்கு நேர் மேலாக, நெற்றி சூரியனை குறிக்கின்ற ஒரு அமைப்பு, உச்சி அதாவது உச்சி அமைப்பு, சூரியனின் அதாவது சூரியனின் ஒளி அதிகமாக படுகின்ற நம்முடைய பகுதி முன்னெற்றி சூரியனை குறிக்கும். ஒளியே படாத பகுதி எதை குறிக்கும் சொல்லுங்க பாப்போம். ஒளியே படாத பகுதி சனியை குறிக்கும். மர்மஸ்தானங்கள், மர்ம உறுப்புகள், ஒளிப்பட முடியாத அமைப்பில் இருக்கின்ற பாதங்கள், அதெல்லாம் வந்து சனியை குறிக்கும். இதிலே வந்து அந்த உடல் பகுதியிலே வந்து நம்முடைய விஞ்ஞான ரீதியிலான அமைப்புகளை நம்ம எளிதில் புரிஞ்சிக்கலாம். அப்போ அந்த சூரியனுடைய தசை, சூரியனுடைய தசை வழக்கம் போல் எல்லா கிரகங்களும் 6 லக்னங்களுக்கு நல்ல பலன்களை, 6 லக்னங்களுக்கு அவயோக பலன்களை செய்யும். அப்போ குரு அணி லக்னங்களுக்கு சூரிய தசை நல்ல பலன்களை செய்யும். குரு அணி லக்னங்கள் எதுன்றதை கூட நேற்று நான் சொன்னேன், மறுபடியும் சென்ற வீடியோவில் சொன்னேன். அப்போ அதை மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டுன்னு சொல்லி இது பண்ணிட்டால், மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம், இந்த 6 லக்னங்களுக்கு சூரியன் வந்து நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர். இதில் கூட குறிப்பாக சொல்லப்போனால் தனுசு லக்னத்திற்கு, இது மீன லக்னத்திற்கு அவர் 6க்குடையவராக வருவார். மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி, ஒரு லக்னத்தின் 6ஆம் அதிபதி நல்ல பலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருப்பதைப் போலவே சூரியன் மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக வந்தாலும் அவருடைய லக்னாதிபதியாகிய குருவிற்கு நெருங்கிய நண்பர் என்பதால் மிகப்பெரிய நல்ல தீமைகளை செய்துவிடுவதில்லை. இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசை தீமையை செய்யும் நன்மையை செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளில் நீங்கள் முக்கியமாக ஊன்றி கவனிக்க வேண்டியது தசாநாதன் நண்பனா தீவனா லக்னாதிபதிக்கு, நண்பனா பகைவனா அப்படிங்கிறது தான். எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதிக்கு கடும் பகைவராக இருக்கின்ற ஒரு கிரகம் தீமைகளைத்தான் தரும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி. அதுக்கு தான் அந்த நட்பு பகை உறவுகளை வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுகிறேன்.
அந்த அமைப்பின்படி ஆறாம் அதிபதியாக வந்தாலும் மீன லக்னத்திற்கு சூரிய தசை அந்த ஆறாம் இடத்தின் சுபத்துவ அமைப்புகளைத்தான் செய்யும். ஆறாம் இடத்தோடு பாபத்துவமாக தொடர்பு கொண்டிருந்தால் மட்டுமே வந்து அவர் வந்து கடுமையான கெடுபலன்களை செய்வார். ரெண்டாவது என்ன ஒன்று, சூரியனை வந்து மிதுனத்தின் கன்னியின் அதிபதியாகிய புதன் முதன்மை நண்பராக கருதுபவர். அதாவது நான் உங்களை ஃப்ரெண்டாக நினைக்கிறேன், நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக நினைக்கிறேன், இது மாதிரியான ஒரு வினோதமான உறவுகளும் அதெல்லாம் வந்து இந்த கிரகங்களுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்வதற்காக ஒரு கிரகம் எந்த லக்னத்திற்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் தசாபக்திகளில் எப்படிப்பட்ட நன்மை தீமைகளை தரும் என்பதற்காகத்தான் இந்த கிரகங்களுடைய உறவுகள் சொல்லப்பட்டன. இந்த கிரகங்களுடைய உறவுகளே வந்து அதனுடைய ஒளி அமைப்புகளையும் அதனுடைய ஈர்ப்பு விசை அதனுடைய தூரங்களை வைத்து தான் வந்து சொல்லப்படுகிறது. உதாரணமாக சூரியன் ஒளி கிரகம், அதற்கு நேர ஆப்போசிட்டான இருள் கிரகம் சனி, இருவருக்கும் இடையில் இருக்கின்ற தூரங்கள் மிக அதிகம், ஆகவே எதிரே இருக்கின்ற தூரமும் அதிகமாக இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிறவர் நண்பர், தூரமாக இருக்கிறவர் எதிரி, ஒளிக்கு இருள் எதிரி, அப்படி போன்ற அமைப்புகளில் ஒரு ஈர்ப்பு விசை, தூரம், ஒளித்தன்மை, பிரதிபலிக்கும் தன்மை, இதை வைத்து தான் வந்து பகை நட்பு உறவுகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எதையும் விஞ்ஞான ரீதியாகத்தான் வந்து வேத ஜோதிடத்தில் விளக்க முடியும். அந்த அமைப்பின்படி குருவின் அணி லக்னங்களான மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு மீனத்திற்கு குரு இது சூரியன் வந்து நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிற நிலைமையில விதி விளக்காக மீன லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அவர் ஆறாம் இடத்தில் அந்த 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 தனிநபருடைய மீன லக்ன ஜாதகருடைய ஜாதகத்தில் பாவத்துவம் அடையாமல் இருக்கின்ற அமைப்பில், பாவத்துவம் என்றால் என்ன, சூரியன் சனி ராகுவோடு சேரக்கூடாது, இந்த அமைப்பு பாவத்துவ அமைப்பை குறிக்கும். அந்த மாதிரி அதை நீச்ச புதனோடு சேர்ந்தாலும் ஒரு பாவத்துவ அமைப்பை குறிப்பார். அதையும் வந்து ஒரு தனியான ஒரு வீடியோவாக கூட போடலாம். ஒவ்வொரு கிரகங்களுடைய பாவத்துவ சுபத்துவ அமைப்பில் அந்த அமைப்பில் வந்து அவர் கெடுபலன்களை செய்ய மாட்டார். அதே போல் தன்னை நண்பராக கருதுகின்ற விஷயங்களில் மிதுனம் கன்னி இந்த ரெண்டுக்கும் சொந்தக்காரன புதனுக்கு வந்து அவர் கடுமையான கெடுபலன்களை செய்கிறதில்லை. ஆக சூரியன் பாவத்துவம் அடையும், சூரியனுடைய உச்சபட்ச பாவத்துவம் என்பது என்ன, கிரகணம். சூரியன் பாவத்துவம் அடையாமல் இருக்கின்ற நிலைமையில் சூரிய தசை வந்து கடுமையான கெடுபலன்களை செய்கிறதில்லை. ஏன்னா சூரியன் நமக்கு தகப்பனை போன்றவர். இன்னொன்றும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதிகமாக சூரியன் தகப்பன், சந்திரன் தாய். சந்திரன் வந்து தாய்ன்றதுனால தான் சந்திரனுக்கு தகப்பனுக்காவது தகப்பனுக்கும் மகனுக்கும் விரோதம் அப்படிங்கிறது உண்டு. சந்திரனுக்கு எந்த நிலையிலும் எந்த கிரகத்தோடும் விரோதம் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது, சந்திரனுக்கு கிடையாது. சந்திரனே விரோதியாக நினைப்பவரால் தாயை வந்து விரோதியாக நினைச்சாலும் தாய் எந்த குழந்தையும் விரோதியாக நினைக்கிறது இல்லை. இதில் கூட ஒரு நேயர் என்ன கேட்டிருந்தார்னா, ஒரு கமெண்ட் இப்போ ஞாபகம் வருது. ஒரு நேயர் என்ன, ஒரு ப்ரீமியம் நேயரா ஆர்டினரி யூடியூப் பார்க்குற நேயரான்னு தெரியல, அவர் கூட ஏதோ ஒரு இது கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தார்னா, எல்லா கிரகங்களுக்கும் மூலத்திரிகோண வீடு நண்பராக வரும்போது சந்திரனுக்கு மட்டும் ஏன் மூலத்திரிகோண வீடு அதற்கு விதிவிலக்காக வருகிறது அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த எல்லா இதுலேயும் வந்து மூலத்திரிகோண வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூரியனுடைய மூலத்திரிகோண வீடு எது அப்படின்றத பார்த்திங்கன்னா, அவன் ஒரு ஆதிபத்திய கிரகத்திற்கு அங்கேயே பக்கத்துலேயே அப்படி வரும் மூலத்திரிகோண வீடு. எல்லா நிலையிலும் இம்மூலத்திரிகோண வீடு நண்பராகவே வரும். அதாவது புதன் அவரை அங்கே சரி, இந்த சப்ஜெக்டை ஒரு தனி சப்ஜெக்டாக சொல்கிறேன். இப்போ நான் சூரிய தசைன்னு எடுத்துட்டேன், அதனால் சூரிய தசை சப்ஜெக்ட்லேயே வந்துருவோம். இந்த அமைப்பில் வந்து குரு அணி லக்னங்களுக்கு சூரியன் வந்து மிக நல்ல பலன்களை செய்வார். அவர் மீன லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அடுத்து தன்னுடைய எதிரணியாக குறிப்பிடப்படுகின்ற புதன் மிதுனம் கன்னிக்கு அவர் வந்து கெடுபலன்களை தருவது இல்லை. அவருடைய ஆதிபத்திய விசேஷத்திற்கு ஏற்றார் பல மிதுனத்திற்கு மூன்றாம் அதிபதியாக திருதயஸ்தானாதிபதினு சொல்லுவோம். அதாவது தைரியம் வீரியம் புகழ் அந்தஸ்து இது போன்றவைகளை குறிக்கக்கூடிய ஒரு மூன்றாம் அதிபதி, சகாயஸ்தானாதிபதினு சொல்லுவோம். உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் சூரியன் வருவார். மிதன லக்னத்திற்கும் சூரியன் மிகப்பெரிய கெடுதல்களை செய்கிறது இல்லை. கன்னியா லக்னத்திற்கு அவர் 12 இடத்து அதிபதியாக பரதேச வாசன் என்று சொல்லக்கூடக்கூடிய கன்னியா லக்னக்காரங்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நாடுகளில் தான் போவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நண்பர், அதாவது லக்னாதிபதியுடைய நண்பர் 12 வீடாக வர்றதுனால கன்னியா லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் சிங்கப்பூர், மலேசியா, 8 அதிபதி சுகத்துவமாக இருக்கின்ற அமைப்புகளில் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தான் வெளிநாடு அமைப்புகளில் அவர்கள் செட்டில் ஆவாங்க. ஆக இந்த 8 லக்னங்களுக்கும் சூரியன் வந்து மிகப்பெரிய கடுதல்களை நிச்சயமாக செய்வதில்லை. அடுத்து சூரியனும் சந்திரனுமே தாய் தகப்பன தந்தை தாய் போன்ற கிரகங்கள். அப்போ தந்தை தாய் போன்ற கிரகங்களில் வந்து ஒளி கிரகங்களை எப்போதுமே ஒரு
பேலன்ஸில் தான் வச்சு பார்க்கணும். ராகு கேதுக்களைப் போலவோ பஞ்சபூத கிரகங்களில் சனி செவ்வாயைப் போலவோ மிகப்பெரிய தீமைகளை எப்போதுமே சூரியன் செய்து விடுவதில்லை. மகர லக்னத்திற்கு மட்டும் இது அவர் விதிவிலக்கு. அதுலேயும் கூட அவர் அட்டமாதிபத்திய தோஷத்தை அவர் தன்னுடைய தசைகளை செய்கிறதே இல்லை. ஏன்னா இது ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுக்கு அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. எட்டாம் இடத்தினுடைய கெடுபலன்களை, முழுக்க முழுக்க கெடுபலன்களை இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் செய்வதைப் போல சூரிய சந்திரர்களுக்கு அட்டமாதிபத்திய தோஷம் கிடையாது என்பதால். ஏனென்றால் ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் அப்படிங்கிறதுனால எட்டாம் இடத்து கெடுபலன்களை சூரியனும் சந்திரனும் கெடுபலன்களை ரொம்ப இந்த அதீத அமைப்பில் செய்யாது. இதில் வந்து சந்திரனுக்கு அட்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படிங்கிறத ஒரு தனுசு லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாக வருவார். இங்கே பார்த்தீர்களானால் இருவருமே ஆறு எட்டாக வருகின்ற நிலைமையில் மீன லக்னத்திற்கு தான் வருவாங்க. மீன தனுசு மீன லக்னத்துக்கு தான் வருவாங்க. தனுசு லக்னத்திற்கு சந்திரன் எட்டாம் அதிபதியாக வருவார். அந்த சந்திரன் எட்டாம் அதிபதியாக சுப ஆதிபத்திய விஷயங்களில் தான் செய்வார். மீன லக்னத்திற்கு சூரியன் எட்டாம் அதிபதியாக வருவார், ஆறாம் அதிபதியாக வருவார். ஆக ஒரு சூரிய திசை என்பது அந்த திசையில் இப்போ வந்து எந்த லக்னங்களுக்கு அவர் நல்லது கெட்டது செய்வார் அப்படின்றத பார்த்துட்டோம். அப்போ சூரிய திசை கெடுதல் செய்யக்கூடிய கடுமையான அமைப்புகள் ரிஷபம், துலாம், மகரம், கும்பம், இந்த நான்கு லக்னங்களுக்கு அவர் நன்மை செய்ய விதிக்கப்பட்டவர் இல்லை. அதுலேயும் ஒரு விதிவிலக்கு வந்துடுது. என்னென்னா பாவியாகியவர் கேந்திரத்திற்கு அதிபதியானால் நல்ல அமைப்புகளை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த அமைப்பின்படி ஏன் ரிஷபம் துலாமுக்கு சூரியன் நல்ல பலன்களை தரமாட்டார்? சுக்கிரன், அந்த ரிஷப லக்னத்தின் அதிபதியாகிய சுக்கிரன் சூரியனை எதிரியாக நினைப்பவர். அப்போ சூரியன், சுக்கிரனுக்கு சூரியன் பகை. லக்னாதிபதிக்கு எதிரி கிரகம் நல்ல பலன்களை தராது அப்படிங்கிறது விதின்றதை சொல்லிட்டேன். அந்த அமைப்பில் துலாம் லக்னத்திற்கு, இப்போ துலாம் லக்னத்திற்கு சூரியன் பதினொன்றாம் அதிபதியாக பாதகாதிபதியாக வருவார். அப்போ அங்கே பகை ஏன், அந்த ஜென்ம பகை அப்படிங்கிற விஷயம் வந்துருது இல்லையா? சுக்கிரனை ஏன், சுக்கிரன் ஏன் சூரியனை எதிரியாக கருதுகிறார்? துலாம் லக்னத்திற்கு சிம்மம் பதினொன்றாம் வீடாக வரும். அப்போ அந்த பதினொன்றாம் வீட்டு அதிபதி அங்கே கடக லக்னத்தை, சரதாசியின் பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கிற தத்துவத்தின்படி துலாம் லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதியாகிய சிம்ம வீடு சூரியன் பாதகாதிபதியாக வர்றதுனால துலாம் லக்னத்திற்கு பாதகாதிபதி என்ற நிலைமையிலையும், வேறு விதமான லக்னாதிபதிக்கு பகைவர் என்ற நிலைமையிலையும் அவர் வந்து நல்ல பலன்களை செய்வதில்லை. துலாம் லக்னத்திற்கு சூரியனால் பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்காது. சரி, அதே போல ரிஷப லக்னத்திற்கு அவர் நான்காம் அதிபதியாக சுகாதிபதியாக கேந்திர அமைப்பிற்கு வருவார். இந்த கேந்திர அமைப்பில் பாபகிரகங்கள் வந்தாலே ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிற விதிப்படி துலாம் லக்னத்திற்கு செய்த கெடுபலன்களைப் போல ரிஷப லக்னத்திற்கு சூரிய தசை கெடுபலன்களை செய்வது இல்லை. ஆகவே ரிஷப லக்னக்காரர்கள் அவருடைய சூரிய தசையில் நான்காம் அதிபதியாகி கேந்திரத்திற்கு அதிபதியாகி அவர் அங்கே வந்து வலுத்து இருக்கின்ற சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சில நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சரி, மகர கும்பலக்னம், இறுதியாக மகர கும்பலக்னம். அந்த இறுதியாக மகர கும்பலக்னங்களில் மகர லக்னத்திற்கு அவர் எட்டாம் இடத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்ற நிலைமைகளில் அவர் பாபத்துவமாக சனியுடன் சேர்ந்தோ, லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சனியுடன் சேர்ந்தோ, ராகு கேதுக்களுடன் சேர்ந்தோ, செவ்வாயுடனும் சேர்ந்தோ, மகர லக்னத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதி இல்லையா? அப்போ மகர லக்னத்திற்கு பாதகாதிபதியாகிய செவ்வாயுடன் இணைந்தோ இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக கெடுபலன்களை செய்வார். மகர லக்னம் கும்பலக்னத்திற்கு, குறிப்பாக மகர லக்னத்திற்கு சூரிய தசை வராத ஜாதகர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இப்போ கும்ப லக்னத்திற்கு அவர் வந்து ஏழுக்குடையவன் ஆகிறார். அவர் லக்னாதிபதிக்கு ஜென்ம விரோதியும் ஆகிறார். அந்த ஏழாம் இடம் கேந்திரமாக இருந்தாலும் அந்த துலாம் லக்னத்திற்கு செய்யக்கூடிய பலன்களில் ஒரு பாதி சதவீதம் ஒரு சுபத்துவமாக இருக்கின்ற நன்மையில் நல்ல மனைவி அது போன்ற அமைப்புகளை செய்வார். ஆயினும் மகர கும்ப லக்னங்களுக்கு சூரியன் தன்னுடைய மனமறிந்து நல்ல பலன்களை செய்வது இல்லை. ஆகவே சூரியன் தீமைகளை செய்கின்ற முதன்மையான லக்னங்கள் மகரம் கும்பம். அடுத்து அதனை அடுத்து தீமைகளை செய்கின்றவர் துலாம். அதனை அடுத்து தீமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபம், இந்த ரிவர்ஸில் தான் வரணும். அதனை அடுத்து மிதமான சமமான பலன்களை செய்யக்கூடிய ஓரளவிற்கு கெடுதலும் செய்து அதனை காப்பாற்றியும் கிணற்றிலும் தள்ளிவிட்டு பிறகு தூக்கியும் விடக்கூடிய அமைப்புகளாக சூரியன் மிதுனத்திற்கும் கன்னிக்கும், மிதுனம் கன்னியில் பிறந்தவர்களுக்கு செய்வார். அதனை அடுத்து கொஞ்சம் மத்திம பலன்களை மீன லக்னத்திற்கு செய்வார். இறுதியாக இந்த நிறைவான ஐந்து லக்னங்களுக்கு அவர் நல்ல பலன்களை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர். என்ன? மேஷம் விருச்சிகம், கடகம் சிம்மம், தனுசு, இந்த ஐந்து லக்னங்களுக்கு சூரியன் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். சரி, இந்த ஐந்து லக்னங்களுக்கு அவர் எப்படி இருக்கணும்? கேந்திர கோணங்களில் இருக்கணும்.
சூரியன் எப்போது சுபத்துவமாகிறாரோ, பௌர்ணமி நிலைமையில் இருக்கிறார், பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் நேருக்கு நேராக சந்திரனுக்கு கேந்திரங்களில் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். சூரியன் சுக்கிரனை அஸ்தமனம் செய்திருக்கும் போது, அது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சுக்கிரன் தருகின்ற பலன்களை, அஸ்தமனம் செய்த கிரகங்களின் பலன்களை அவரே தருவார் அப்படிங்கிற அமைப்பில் நிச்சயமாக சூரியனின் சுபத்துவம் ஒரு வலிமையான ஒரு அமைப்பாக இருக்கும். அடிக்கடி நான் என்ன சொல்கிறேன், சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்திருக்கின்ற ஒரு நிலைமையில் அவர் நல்லபலன்களை செய்வார் அப்படிங்கிற விதியிலேயே நான் என்ன வந்துடுறேன், சூரியனை குறிப்பார்க்கின்ற சிவராஜ யோகம் இருக்க வேண்டும், அல்லது 5-9 இடங்களில் இருந்தாவது சூரியன் சுபத்துவமாகி பார்க்கப்பட வேண்டும், அல்லது சூரியன் சுக்கிரனை மிக நெருங்கி அஸ்தமனம் செய்திருக்க வேண்டும். சுக்கிரனை அஸ்தமனம் செய்த சூரியன் சுபராகவே மாறி சுக்கிரனுடைய பலன்களை அந்த லக்னத்திற்கு ஏற்றார் போல நிச்சயமாக செய்வார் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய விதி. ஆகவே சூரியன் சுபத்துவம் என்ற பெயரில் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் சந்திரனுக்கு நேரெதிரே இருப்பார், சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கின்ற ஒரு அமைப்புகள். சுக்கரனை அஸ்தங்கம் பண்ணியிருந்தால் எந்த நிலைமையிலும் ஒரு கேந்திரத்தில் சுக்கிரன் கோணாதிபதியாகி சூரியன் கேந்திரத்தில் இருக்கின்ற நிலைமையில் சுக்கிரனை அஸ்தங்கம் பண்ணிய சூரியன் தன்னுடைய அந்த 6 சுக்கிரன் தருகின்ற 20 பலன்களை தன்னுடைய 6 சூரிய திசையை தரும். ஆக அந்த மேற்கண்ட 5 நன்றவை நல்லவைகளை தருகின்ற 5 அவர் கேந்திரத்தில் கோணாதிபதியோட சூரிய சுக்கிர குரு இணைவோட கூடுமானவரை அவர் செவ்வாயுடைய இணைவு வந்து அவருக்கு எடுக்கிறது இல்லை. சூரியன் செவ்வாய் வந்து செவ்வாய் ராஜயோகாதிபதியாக அந்த லக்னத்துக்கு இருக்கும் பட்சத்தில் அல்லது லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயை அவர் அஸ்தமனம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அஸ்தமனம் பண்ணால் தன்னுடைய யோக அமைப்புகளை செவ்வாயை வந்து இழக்க வேண்டி வரும். ஆகவே செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது வந்து மிகப்பெரிய பாவத்துவமாக நான் சூரிய அமைப்பில் சொல்ல மாட்டேன். பொதுவாகவே சுபத்துவமடைந்த சிம்மம் செவ்வாய் சிம்மத்தை சுபத்துவமடைந்த செவ்வாய் சிம்மத்தை பார்த்தாலே அரசு வேலை அமைப்புகள் கிடைக்கும். ஆகவே சூரியன் சுக்கிரனோடு இணைந்து சுக்கிரனை அஸ்தங்கம் செய்து குருவை அஸ்தங்கம் செய்து குருவின் பார்வையில் இருக்கின்ற அமைப்புகளில் வளர்பிறை அதாவது கௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற அமைப்புகளில் நிச்சயமாக சூரிய தசை மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யும். சரி, எப்போது நல்ல பலன்களை செய்யார்? அமாவாசை அமைப்பு பாவத்துவம். எப்போது சூரிய தசை நன்மைகளை செய்வதில்லை? முழுக்க முழுக்க அமாவாசையாக இருக்கும்போது அங்கே சூரியனும் ஒரு இருள் தன்மையை அடைகிறார். அங்கே சந்திரன் அமாவாசை சந்திரன் கூடவே சனி கூடவே ராகு அங்கே சூரியன் கிரகணமும் ஆயிடுவார். அமாவாசை என்று ராகு கேதுக்கள் இணையும் போது சூரிய கிரகணம் நடந்து வருகிறது. அப்போ சூரியன் எந்த சூழ்நிலையிலையும் மிகப்பெரிய யோகராகவே இருக்கிறார். தனுசு லக்னத்திற்கு அவர் வந்து பாக்கியாதிபதி ஆவார். தனுசு லக்னத்திற்கு பாக்கியாதிபதி ஆவார். மேஷ லக்னத்திற்கு 5 ஆவார். சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி ஆகவார். ஒரு கிரகம் 1, 5, 9 ஸ்தானங்களுக்கு அதிபதியாகின்ற நிலைமையில் மிகப்பெரிய நன்மைகளை அந்த லக்னங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். சிம்ம லக்னத்திற்கு அவர் லக்னாதிபதியாகி நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர். மேஷ லக்னத்திற்கு 5 ஆவார். தனுசு லக்னத்திற்கு 9 ஆவார். அந்த 1, 5, 9 எப்போது எடுபடாமல் போகும்? பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் எடுபடாமல் போகும். அப்போ அந்த பாவத்துவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வரும்? அமாவாசை சந்திரனாக அவர் முழுக்க முழுக்க அமாவாசை நிலையில் இருக்கும்போது கடுமையான கெடுபலன்களை செய்வார். கூடவே அவர் ராகு கேதுக்களோடு சேர்ந்துட்டார். ராகு அமாவாசை நிலைமையில் ராகு கேதுக்களோடு அவர் சேர்ந்துட்டாலே நிச்சயமாக அது வந்து சூரிய கிரகணமாக இருக்கும். அப்போ ராகுவோடு சேரும்போது நிச்சயம் அவர் வந்து சூரிய கிரகணத்தால் உலகின் எங்கே ஒரு பகுதியில் மறைக்கப்பட்டே தீர்வார். அன்றைக்கு நம்முடைய பகுதியில் இருக்க அது அதில் இன்னும் நுணுக்கமாக நம்முடைய பகுதியில் ஜாதகர் பிறந்த பகுதியில் சூரிய கிரகணமாக இருந்தால் தகப்பன் ஸ்தானம் தகப்பன் அமைப்பு தகப்பன் சம்பந்தப்பட்டது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது பங்காளிகள் தகப்பனுடன் பிறந்தவர்கள் தகப்பன் தாத்தா பாட்டி அப்பாவை தந்தவர்கள் அப்பாவின் முன்னோர்கள் அத்தனை விஷயமும் அடிபட்டு வரும் கிரகண அமைப்புகளில் இருந்தாலே. கூடவே சூரிய திசை வந்தால் சுத்தம். ஆக சூரியனுடைய பாவத்துவம் சரி இதை நீக்கி சூரியன் எங்காவது நீச்சமாக இருக்கிறார். நீச்சபங்கமாக சனி அங்கே உச்சமாக இருந்தாலும் பாவத்துவம் அடைவார். சூரியனுடைய நீச்ச பங்கம் கூட சுபத்துவம் அடையாத வகையில் கடுமையான கெடுபலன்களைத்தான் செய்யும். அப்போ சூரிய திசையில் சூரியன் பாவத்துவமாக ராகுவோடோ கேதுவோடோ இணைந்திருக்கின்ற ஒரு நிலைமையில் சனியோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்புகளில் எத்தனை நெருக்கமாக அவர் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது சுக்கிரனை அஸ்தங்கம் குருவை அஸ்தங்கம் செய்தால் சுபத்துவம் அப்படிங்கிற நிலைமையில் சனியை அஸ்தங்கம் செய்தால் அவர் பாவத்துவம் அடைவார். சரி, அஸ்தங்கம்ன்றது என்ன? அந்த குறிப்பிட்ட டிகிரி 9, 11, 13, 15, 17 இந்த கணக்குகளில் பஞ்சபூத கிரகங்கள் அவரோடு நெருங்குவது. சந்திரன் அஸ்தங்கமாகின்ற நிலைமை தான் அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. சந்திரன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகிறது அமாவாசை நிலை. ராகு அஸ்தங்கமாகின்ற நிலைமை சூரியன் கிரகணமாகிறது. ஆக எல்லாவற்றுக்கும் சூரியனோடு நெருங்கிறத
சந்திரன் அஸ்தாங்கம் ஆகிறத நம்ம அமாவாசைன்னு சொல்லிடுறோம். சந்திரனுக்கு அஸ்தாங்க தோஷம் கிடையாது அப்படிங்கிறதுனால அன்றைக்கு அது அமாவாசை நிலையாக மாறிவிடுகிறது. குரு சு ராகு 8 டிகிரிக்குள் ஒரு 13 டிகிரியில் நெருங்கும் போதே கிரகணத்தை ஆரம்பிச்சிருவார் ராகு. அப்போ ராகு சூரியனோடு நெருங்குகின்ற நிலை சூரியனுக்கே கிரகணம் ஆகின்ற ஒரு நிலைமையாகிறது. ஆகவே சனி ராகு கேது இவர்களுடைய இணைவு அவரை முழுக்க முழுக்க பாவத்துவமாக்கும். சில நிலைமைகளில் மிக மிக முக்கியமாக மீனத்தில் நீச்சனாகின்ற புதனோடு அவர் சேரும்போது கடுமையான பாவத்துவத்தை பெறுவார். அதாவது புதன் வந்து நீச்சமாகும்போது ஒரு பாவத்துவ அமைப்புகள் கண்டிப்பாக வரும். மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கும்போது அங்கே சூரியன் மிக கடுமையான ஒரு பாவத்துவ நிலையை அடைவார். ஏன் இந்த சுருக்கமாகவே நான் காமனாகவே புதனோட நீச்ச புதனோடு சேரும்போது அவர் பாவத்துவ அமைப்பை அடைகிறார் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், புதன் நீச்சமாகிறது மீனத்தில், அந்த மீனத்தில் அவரோட சேர்ந்து அவர் இருக்கும்போது பாவத் பாவத்தின்படி தன்னுடைய வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் சூரியன் மறைவார். அப்போ தன்னுடைய வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் மறைகிறது ஒரு கிரகம் வந்து பாவத்துவ அமைப்பு பெறுகிறத ஒரு பகுதி தான். தான் தன்னுடைய வீட்டிற்கு 8இல் மறைகிறார். 8இல் மறைவதோடு சேர்ந்து அங்கே ஒரு நீச்ச கிரகத்தோடு இருக்கிறார். நீச்ச நிலை என்பது வேறு வகையில் சுகத்துவம் அடையாமல் இருக்கின்ற நிலையில் கடுமையான பாவத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகவே சூரியன் எந்த நிலையில் பாவத்துவம் சுபத்துவம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்போ தனித்தனியாக பார்க்க போனால், முந்தைய வீடியோவில் சொன்னேன் அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 நட்பு நிலைமைகள் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார்கள். அப்போ முதல்ல இருந்து உதர்வோம். மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு 5 குடையவர், 5 குடையவராக இருந்து அவர் பாதி சுபர். இன்னொன்று என்ன, சுபகிரகங்கள் கோணங்களில் இருக்க வேண்டும், பாவகிரகங்கள் கேந்திரங்களில் இருக்க வேண்டும். சூரியன் பாவரா சுபரா? பாதி பாவர் பாதி சுபர். அப்போ அவர் வந்து 5ஆம் இடத்தில் அவர் இருப்பது பாதி அளவு நன்மை அப்படிங்கிறதான் சொல்லப்படுகிறது. சனிதான் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, செவ்வாய் 3/4 வாசி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, சூரியன் பாதி வாசி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. ஜோதிடத்தை நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டாலே நான் சொல்லுகின்ற இந்த வீடியோ நான் சொல்லுகின்ற அந்த சில விஷயங்களை ஊன்றி கவனித்தால் மட்டுமே ஒரு தசை அமைப்புகளில் ஒரு நிலை அமைப்புகளில் உங்களால் வந்து முழுமையான ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். நான் சொல்லுகின்ற விஷயங்கள் எதுலேயுமே மூல நூல்களில் இருக்கவே இருக்காது. நீங்கள் எந்த ஒரு நூல்லையும் மேம்போக்காக ஒரு விஷயத்தை தான் படிச்சுட்டு இருப்பீங்களே தவிர, நான் சொல்லுகின்ற ஒரு விஷயங்கள் மிக ஆழமான விஷயங்கள். அதுலேயும் கூட வீடியோவாக பேச வந்துட்ட போது இப்போ எழுத்தை வேற குறைச்சிக்கிட்டு வர்றேன். எழுத்தை குறைக்கிறதும் நல்லதில்லைன்னு தான் தோணுது. ஆக ஜோதிடமனம் தேவரகசியம், ஜோதிடமனம் மகாற்புதம் கட்டுரைகள் வந்து பல நுணுக்கமான விஷயங்களை அதை உள்ள அடக்கியிருக்கின்றது. இத்தனை பதிப்புகள் விற்று போனதுலேயே தெரியும், அவ்வளோ டிமாண்டாக தான் எங்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்கு. எதிர்காலத்திலும் பேசப்படக்கூடிய ஒரு ஆழமான நுணுக்கமான வேத ஜோதிட விஷயங்கள் அடங்கினதில் தான் அந்த கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். ஆகவே என்னுடைய வீடியோக்களில் கூட நுணுக்கமான ஆழமான விஷயங்களை தான் நான் வந்து சொல்கிறேன். ஆக சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற அப்படி நினைமையில் 5ஆம் இடத்தில் அவர் இருப்பது பாதி நல்லது பாதி கெட்டது. அப்போ பாதி நல்லது அப்படிங்கிற நினைமையில் மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் அவர் இருக்கலாம், ஆனால் சுபத்துவமாக இருக்க வேண்டும். அங்கே சுக்கரனோடு இருந்தால் மிக மிக உன்னதம். அவருடைய ஆதிபத்திய விசேஷங்களில் 2வது பட்சம், 2 7 கூடிய மாரகாதிபதியாக சுக்கரன் இருந்தால் கூட அங்கே 5ஆம் இடத்தில் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தியிருந்தால் அந்த சிம்மமும் சுபத்துவம் சிம்மாதிபதியும் சுபத்துவம் அப்படிங்கிற நிலைமையில் 5ஆம் இடத்தில் அவர் இருக்கும்போது, அதாவது சுபத்துவமாக 2ல் இருந்தாலும் நல்லவன்களை செய்வார், 3ல் இருக்கக்கூடாது, புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. அவருக்கு வந்து சம வீடு தான் அப்படின்னாலும் 3ல் இருக்கக்கூடாது. சூரிய மேஷ லக்னத்திற்கு சூரியன் 2ல் இருப்பது நன்மை, 3ல் இருக்கக்கூடாது, 4ல் இருப்பது அவருடைய வீட்டிற்கு 12ல் மறைந்தாலும் அது சந்திரனுடைய வீடு அப்படிங்கிற அமைப்பில் வலதுபுறை சந்திரனாக இருந்தால் நன்மை, 5ஆம் இடத்தில் அவர் சுவரோடு சேர்ந்து சுபர் பார்வையில் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை, 6ஆம் இடத்தில் அவர் புதன் வீட்டில் இருக்கவே கூடாது, ஏன்னா அவர் 6 குடையவராகி அங்கேயே இருக்கிறது நல்ல பலன்களை தராது, 5ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டிற்கு 5 குடையவன் 6ல் மறவது நல்ல பலன்களை தராது. 7ஆம் வீட்டில் சுக்கரனோடு இருக்கின்ற நிலைமையில் அது வந்து பாதி சுபர் பாதி அசுபர் என்றுடைய நிலைமையில் நீச்ச பங்கமாக சுக்கரனோடு பரிவர்த்தனையாகி வேறு வகையில் நீச்ச பங்கமாக இருக்கின்ற நிலைமையில் மேஷ லக்னத்திற்கு சூரிய தசை நன்மைகளையே செய்யும். 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதும் நன்மையே. ஒரு முரணாக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கக்கூடாது. சூரியன் 8ல் மறைகிறார், புத்திர விஷயங்கள் அடிபடும், ஆனால் மற்றபடி அவர் அங்கே செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார், அது நட்பு வீட்டில் இருக்கிறார் அப்படின்ற போது கண்டிப்பாக 8இல் இருக்கின்ற சூரியன் மிகப்பெரிய கெடுதல்களை நிச்சயமாக செய்ய மாட்டார் மேஷ லக்னத்திற்கு. நுணுக்கமான விஷயந்தான் இது. அந்த நான் சொல்றது எல்லாமே அந்த சூரிய திசையில கடுமையான ஒரு நல்ல அமைப்புகள் நடக்கும். என்ன ஒண்ணு, இந்த இடத்துல 8ஆம் இடத்துல அவர் புதனுடைய சாரம் வாங்கக்கூடாது, கேட்டை நட்சத்திரத்துல அவர் இருக்கக்கூடாது. நட்சத்திர அமைப்புல கேட்டை நட்சத்திரத்துல இருந்து அம்சத்துல வேற எங்கேயாவது போய் மாட்டிக்குவாரு. அந்த அமைப்புல 6ஆம் அதிபதியோட சாரம் வாங்கிய 5ஆம் அப்படின்றதுல 6 வருஷம் சூரிய திசை நல்ல அமைப்புகள் இருக்காது. 9ஆம் இடத்துல சூரியன் நட்பு வீட்டுல மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார்.
சனியின் வீடுகள் ரெண்டுலையுமே குறைவான பலன்களை தான் செய்வார். ஆயினும் 10ஆம் இடத்துல அவர் திக்பலம் அடைவார் அப்படின்றதுனால சரராசியான மகரத்தில் 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பல நிலையில் இருப்பது சுபத்துவமாக இருக்கும்போது சூரிய திசையில் மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை செய்யும். 11ஆம் இடத்தில் சூரியன் கும்பத்தில் இருப்பது அங்கே, அதாவது தன்னுடைய 5ஆம் வீட்டையே அவர் பார்க்கிறார். மாசி மாசத்துல ஜாதகர் பிறந்திருப்பார். அப்போ கும்பத்தில் இருப்பது நல்ல பலன்களை தரும். 12ஆம் வீட்டில் புதனோடு சேர்ந்து, 12ல் இருக்கக்கூடாது, நட்பு வீடானாலும் பாவத்பாவகத்தின்படி 5ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் மறைகிறாரு. 12ஆம் வீட்டில் மறைகிறார். அங்கேயே நீச்ச புதனா 6ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டு மிக கடிய மிக கொடுமையான பலன்களை தன்னுடைய தசையில செய்வார். ஆகவே மேஷலக்னத்திற்கு எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத பார்த்துட்டீங்க. ரிஷபத்திற்கு அவர் லக்னத்தில் இருக்கிறது சுபத்துவம், அதனால வந்து லக்னாதிபதியோடு சேர்ந்து அஸ்தங்கமாக இருக்கின்ற நிலையில சூரிய தசை நன்மைகளை செய்யும். நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கின்ற பலன்கள் சூரிய தசையில நடக்கக்கூடிய பலன்கள். இங்கே லக்னத்தில் இருப்பது நல்ல பலன்களையும், 2ஆம் இடத்தில் இருப்பது மத்தியம பலன்களையும், 3ஆம் இடத்தில் நிச்சயமாக நல்ல பலன்களை செய்யாது. 3ஆம் இடம் சந்திரனுடைய மாரகாதிபதி வீடு, 3ஆம் இடத்துல சூரியன் நல்ல பலன்களை செய்யறதில்லை. 4ஆம் இடத்தில் மிதமான நல்ல பலன்களை செய்வார். சுகத்துவமாக இருக்கும்போது அபரிமிதமான நல்ல பலன்களை செய்வார். 5ஆம் இடத்தில் சூரியன் அங்கே புதனோடு இருப்பது மிகப்பெரிய மேன்மை. தன்னுடைய நண்பர், தன்னை நண்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு 5ஆம் இடத்தில் பாதிசுவராகிய சூரியன் 5ஆம் இடத்தில் ரிஷப லக்னத்திற்கு இருக்கிறது நல்ல யோகத்தை செய்வார். 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல பலன்களை செய்யாது. ஏன்னா அவர் இங்கே சுக்கரனோடு தான் சேர்ந்து சுபத்துவம் அமைப்புகள் இருந்தால் மட்டும்தான் 6ஆம் இடத்துல நல்ல பலன்களை செய்வார். 7ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல மனைவி, நல்ல அமைப்புகள், எல்லாவற்றையும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரியன் ஒரு நல்ல அமைப்பிலும், பாவத்துவமாக இருக்கின்ற நிலையில் மிக கடுமையான அமைப்புகளையும் இந்த 7ஆம் இடத்து சூரியன் செவ்வாயின் வீட்டில் இருக்கிறதுனால செய்வார். 8ஆம் இடத்தில் சூரியன் மறைவது நல்லது அல்ல ரிஷபத்திற்கு. 4 குடையவர் சுகாதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்து சூரிய தசையில் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். 9ஆம் இடத்துல அந்த இடத்துல இருப்பது மிகப்பெரிய மகரத்தில் இருப்பது நல்ல பலன்களை கண்டிப்பாக ரிஷபத்திற்கு செய்யாது. பத்தாம் இடத்தில் இருந்து அவர் கும்பத்தில் இருப்பது திக்பல அமைப்பில் நல்ல அமைப்பையும், தன்னுடைய 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்வதனால நல்ல அமைப்பையும் தருவார். 11ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை ரிஷப லக்னத்திற்கு. 11ஆம் இடமான குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். 12ஆம் வீட்டில் வந்து அவர் உச்சமாகிறது ரொம்ப நல்ல அமைப்பு. என்ன இருந்தாலும் 4க்கு அதிபதி அந்த வீட்டிற்கு திரிகோணத்தில் வந்து உட்கார்ந்து அமைப்புல இதாக இருக்கிறதுனால ரிஷப லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது மிக நல்ல பலன்களையே செய்யும். இதில் வந்து எந்த விதமான இது இல்லை. அப்போ மிதுன லக்னத்திற்கு நான் சொன்னதை போல அந்த மிதுனத்திற்கு 3ஆம் இடத்துல வலுத்திருந்தா லக்னத்திலும் நன்றா நல்ல பலன்களை செய்வார். 2ஆம் இடத்துலையும் நல்ல பலன்களை செய்வார். 3ஆம் இடத்துலையும் நல்ல பலன்களை செய்வார். 4ஆம் இடத்துல சற்று குறைவான பலன்களை தான் செய்வார். 4ஆம் இடத்துல அவர் இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய, ஏன்னா திக்பலத்தை எங்கே இழுக்கிறார். அந்த புதன் நல்ல அமைப்பில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து 4ஆம் இடத்து புதன் வந்து மிதுன லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்யும். 5ஆம் இடத்தில் நல்ல பலன்களை செய்வது இல்லை. 3 குடையவர் 5ல் வந்து நீச்சமாகிறதும், அதுவும் ஒரு பாபகிரகமாகி பாதி சுபராகி பாதி அசுபராகி 5ஆம் இடத்துல அவர் நீச்சமாகிறது. சூரிய சுக்கர பரிவர்த்தனை, எந்த ஒரு லக்னத்திற்கும் சூரிய சுக்கர பரிவர்த்தனை இருந்தால் மட்டுமே சூரியன் நீச்சமாவது சூரிய திசையில் நன்மைகளை செய்யும். 6ஆம் இடத்தில் அவர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்திலும் இருக்கக்கூடாது. 6, 7 மிதுன லக்னத்திற்கு சூரியன் வந்து 6, 7, 8ஆம் இடங்களில் நல்ல பலன்களை செய்யறதில்லை. சில நேரங்களில் 8ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கின்ற நிலைமையில் அது வந்து புதாதித்ய யோகமாக சொல்லப்பட்டு மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய மகரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும் நிலையில் சுபத்துவமாக இருக்கும்போது மட்டுமே நல்ல பலன்கள் இருக்கும். 9ஆம் இடமாகிய கும்பத்தில் இருக்கவே கூடாது. 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடத்துல நட்பு வீட்டில் திக்பல அமைப்பில் இருக்கிறது பெரிய யோகம். 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல 3 குடையவர் 11ஆம் இடத்துல வந்து உச்சமானார் அப்படிங்கிற சகாயஸ்தானாதிபதி உச்சமானார் அப்படிங்கிற நினைப்பில் அமைப்பில் மிக நல்ல பலன்களை செய்வார். 12ஆம் இடம் மேலக்கணத்திற்கு இருக்கக்கூடாது. அப்போ அடுத்து கடகத்திற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடகத்திற்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த ஒரு நிலையிலையுமே கேந்திர கோணங்கள் அமைப்பில் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு. கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் எந்த ஒரு அமைப்பிலையுமே வந்து சூரியன் வந்து நீச்சமாக இருந்தாலும் கூட பாபத்துவ அமைப்பில் இல்லாத வரைக்கும் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் நல்ல யோக அமைப்புகளை செய்வார். என்ன, சனியோடு கூடக்கூடாது, ராகுவோடு சேரக்கூடாது. குரு சுக்கரனுடைய அமைப்புகள் இருந்தால் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிக நல்ல பலன்கள் இருக்கும். அடுத்து கன்னிக்குன்னு வந்துட்டிங்கன்னா, கன்னிக்கு அந்த 12ஆம் இடம் தான் அவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இடம். ஏன்னா அவருடைய 12ஆம் இடமே வந்து கன்னிநாதனான புதனுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். லக்னத்தில் இருப்பது சூரியன் நல்ல பலன்களை தராது. கன்னி லக்னத்திற்கு லக்னத்தில் இருப்பது நல்ல பலன்களை தருவதில்லை. 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது நல்ல பலன்களை தர்றதில்லை. 3ஆம் இடமான செவ்வாயின் வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்களை தராது. 4ஆம் இடமான குருவின் வீட்டில் இருக்கிறது நல்ல உயரிய பலன்களை தரும். அவர் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதனால கன்னிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல பலன்கள். 5ஆம் இடமான மகரத்தில் இருப்பது நல்லதை செய்யாது. 6ஆம் இடமான கும்பத்தில் இருப்பது அவருடைய 12ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ளுகிறார். ஒரு பாவகிரகம்
மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருக்கிறது நன்மைன்னு சொன்னாலும் கன்னியா லக்னத்திற்கு ஆறாம் இடத்தோடு இருப்பது அது வந்து ஒரு பன்னிரெண்டாம் இடத்த பலன்களை மட்டுமே செய்யும் தவிர வேற நல்ல பலன்களை செய்யாது. ஏழாம் இடத்தில் அவர் இருக்கவே கூடாது. எட்டில் அவர் உச்சமாகிறது. பரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய பன்னிரெண்டாம் அதிபதி எட்டில் உச்சமானார்ன்றது சுபத்துவ நிலைமைகள் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். ஒன்பதாம் இடத்தில் இருப்பது காரக பாவனாசி அமைப்பில் சரியான பலன்களை தராது. பத்தில் இருப்பது மிகப்பெரிய மேன்மை, திக்பலத்தோடு புதனுடைய வீட்டில் இருக்கிறார். அதே போல பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த மூன்று இடங்களில் கன்னியா லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்வார். துலாம் லக்னத்திற்கு அவர் எந்த ஒரு நிலைமையிலையும் நல்ல பலன்களை அவர் செய்யறதில்லை. மூணு ஆறு பத்து பதினொன்று அவர் நட்பு நிலைமையில் இருக்கணும். பதினொன்றில் ஆட்சி ஆயிடுவார். பதினொன்றில் ஆட்சி அப்படின்றது அந்த அமைப்பும் சுகத்துவமின்றி இருக்கின்ற நிலைமையில் பெரிய பலன்களை செய்யாது. மூன்றாம் இடத்துல குருவின் வீட்டில் நட்பாக இருக்கும்போது மட்டும் துலாம் லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்வார். ஆறாம் இடத்திலே நட்பான இடங்கள் இருக்கும்போது பாதகாதிபதி தன்னுடைய பாதக வீட்டிற்கு எட்டில் மறைகிறார் அப்படிங்கிற அமைப்பில் மூன்று ஆறாம் இடங்களில் நல்ல பலன்களை செய்வார். பத்தாம் இடங்களிலேயே நல்ல பலன்கள், பத்தாம் இடத்துல திக்பலமாகி நல்ல பலன்களை செய்வார். ஆகவே துலா லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து இந்த மூன்று இடங்களில் மட்டும் சூரியன் இருக்கும்போது நல்ல பலன்கள் இருக்கும். விருச்சிக லக்னத்திற்கு அவர் எந்த நிலைமையிலையும் சூரியனுடைய முழு பலனை முழு நன்மைகளை அனுபவிக்கின்ற ஒரு லக்னம் வந்து விருச்சிக லக்னம். அவர் வந்து எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் கெடுதல் பண்ண மாட்டார், அதுதான் உண்மை. நீச்சமாகவே இருந்தால் கூட சூரியன் வந்து விருச்சிக லக்னத்திற்கு கெடுபலன்களை செய்கிறதில்லை. ஏன்னா அவர் அங்கே தர்மகர்மாதிபதிகள் அமைப்பில் அவர் வந்துடுவார். விருச்சிக லக்னத்தின் தர்மகர்மாதிபதி அமைப்பை முழுமையாக அனுபவிக்கின்ற ஒரே லக்னம் விருச்சிக லக்னம் தான். ஏன்னா இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் மற்ற அத்தனை லக்னங்களுக்கும் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தர்மகர்மாதிபதிகளாக அமைந்து பாதி தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கின்ற நிலைமையில் முழுமையாக ஒரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக ஒன்பது கூடிய சந்திரனும் பத்து கூடிய சூரியனும் விருச்சிக லக்னத்திற்கு மட்டுமே அமைந்து விருச்சிக லக்னத்துக்கு மட்டும்தான் சூரிய சந்திரர்கள் பரிவர்த்தனையாகவோ அல்லது வேறு எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலே முழுமையான தர்மகர்மாதிபதி யோகம் கிடைக்கும். மற்ற எல்லா கிரகத்திற்கும் பார்த்தீங்கன்னா எல்லா லக்னத்திற்கும் ரெண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தர்மகர்மாதிபதிகளாக வருவார்கள். ஒன்பது பத்துக்குடையவர்களாக ஒன்பதுக்கு அதிபதியாக ஆகின்ற கிரகம் ஒரு துர்ஸ்தானத்துக்கு அதிபதியாகும். பத்துக்கு அதிபதியாகிற கிரகம் ஒரு கெட்ட ஸ்தானத்திற்கு அதிபதியாகும். இந்த அமைப்பு விருச்சிக லக்னத்திற்கு மட்டும் கிடையாது. ஒன்பதுக்கு அதிபதியாக பத்துக்கு அதிபதியாக சூரியனும் சந்திரனும் வந்து விருச்சிக லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கு மட்டும் தர்மகர்மாதிபதிகள் மேம்பட்ட நிலையில் அமைவார்கள். அதனால விருச்சிக லக்னத்திற்கு சூரியன் நீச்சமாகவே இருந்தாலும் பாபத்துவம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல்ல, பாபத்துவம் இல்லாமல் இருக்கணும். அவர் எங்கேயுமே வந்து சனியோடோ ராகுவோடோ நீச்ச புதனோடோ புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அவருக்கு இருக்கக்கூடாது. விருச்சிக லக்னத்திற்கு புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல், புதனோடு தொடர்பு கொள்ளாமல், சனியோடு தொடர்பு கொள்ளாமல், ராகுவோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமையில் அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் விருச்சிக லக்னத்திற்கு அவர் மோசமான கெடுபலன்களை நிச்சயமாக செய்வதில்லை சூரியனுடைய தசையில். அடுத்து தனுசு. தனுசுக்கு அவர் பாக்கியாதிபதி ஆயிடுவார். பாக்கியாதிபதி பாக்கியத்திலே இருக்கிறது காரக பாவனாஸ்தி என்கின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் லக்னத்திலிருந்து சூரியன் இவர் பார்த்தாலோ குரு பார்த்தாலோ அல்லது ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பார்த்தாலோ அவர் அங்கேயே குரு சேர்ந்திருந்தாலோ மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்கள் இருக்கும். அதனால ஒன்பதாம் அதிபதியாகி அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்தாலும் பதினொன்றாம் வீட்டில் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்திருந்தாலும் பதினொன்றாம் வீட்டில் இதாக இருந்தாலும் எது நீச்சனாக இருந்தாலும் தனுசு லக்னத்திற்கு மிகப்பெரிய கெடுபலன்களை அவர் செய்ய மாட்டார். ரெண்டாம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, சனியின் பகை வீட்டில் இருந்தால் கூட மிகப்பெரிய கெடுபலன்களை செய்கிறதில்ல. மூன்றாம் வீட்டிலிருந்து அவரே பாக்கியத்திற்கு வந்துடுவார். நான்காம் வீடு அதினெட்பு வீடு மிகப்பெரிய யோகம் இருக்கும். ஐந்தாம் வீடு நான்கு ஐந்து. ஆறாம் வீட்டில் சுக்கரனோட வீட்டில் அவர் வந்து மறைவது நல்லதில்லை. பாக்கியாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையையும் தாண்டி சுக்கரனோட வீட்டில் சுகத்துவமாக இருந்தாலும் சில கெடுபலன்களை ஆறாம் வீட்டில் அவர் செய்வார். ஆகவே தனுசு லக்னத்திற்கு பெரும்பாலும் அந்த சுக்கர தொடர்புகள் இல்லாமல் சனி ராகு தொடர்புகள் இல்லாமல் இருக்கிற நிலையில் தனுசு லக்னத்திற்கு அவர் பாக்கியாதிபதியாகி நீச்சமாக இருந்தாலும் நல்ல பலன்களையும் தருகின்ற ஒரு அமைப்புக்கு வருவார். மகர லக்னத்திற்கு ஏற்கனவே சொன்னேன், மகர கும்ப லக்னங்களுக்கு அவர் எந்த மகர கும்ப லக்னத்திற்கு சொல்லியாச்சு. மகர கும்ப லக்னங்களுக்கு அவர் எந்த ஒரு நிலையிலும் நல்ல பலன்களை அவர் செய்யறவர் இல்லை. குறிப்பாக மகர லக்னத்திற்கு அவர் எட்டாம் இடம், அந்த எட்டாம் இடத்து அமைப்பில் அவர் இருக்கவே கூடாது. அடுத்து நிறைவாக மீன லக்னம். அந்த மீன லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகிறார். ஆறாம் அதிபதியாகி அவர் ரெண்டாம் வீட்டில் உச்சமாக கூடாது. ரெண்டாம் வீட்டில் அவர் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் கண் நோய், கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனம் வாக்கு குடும்ப விஷயங்களை கெடுக்கின்ற அமைப்பில் தான் ஒரு பாவகிரகம். நிச்சயமாக அவர் பாதி பாவர் தானே. அந்த பாதி பாவகிரகம் ஆறாம் இடத்து அதிபதி ரெண்டாம் வீட்டில் மீன லக்னத்துக்கு உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் சூரிய திசையில் கண் நோய், தகப்பனை கெடுத்தல், தகப்பன் இந்த மாதிரியான அமைப்பில் தகப்பன் நல்லா இருக்க மாட்டார். ஆறாம் இடத்து அமைப்பு சூரிய திசையில் ஃபுல்லாக தகப்பனத்துக்கு முடக்கி போட்டோம். தகப்பன் வந்து நல்லா இல்லாத ஒரு நிலைமைகளில் மீன லக்னத்திற்கு தருவார். ஒரு நிமிஷம், மீன லக்னத்திற்கு அந்த தகப்பன் நல்லா இல்லாத சில சூழ்நிலைகளை கொடுப்பார். ஆக மூன்றாம் இடம்
மீன லக்னத்திற்கு சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகளை தரும். நான்காம் இடத்துல தன்னுடைய புதனோட நண்பருடைய வீட்டில் இருக்கிற காரணத்தினால நல்ல பலன்களை செய்வார். அஞ்சாம் இடம் வந்து ஆறுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் சந்திரன் சுகத்துவமாக இருக்கின்ற மீன லக்னத்திற்கு நல்ல பலன்கள் இருக்கும். ஆறாம் இடத்தில் குரு சுக்கர தொடர்புகள், குரு வளர்புரை சந்திரன் சுக்கரன் தொடர்புகள், புதனை தவிர்த்து வேறு கிரகங்கள் சுகத்துவமாக தொடர்புகளை கொண்டிருக்கும் போது ஆரம்பத்தில் நல்ல அரசு அடிமை, நல்ல அரசு வேலை இந்த போன்ற அமைப்புகளை சூரிய திசையில் கண்டிப்பாக செய்வார். ஏழாம் இடம் அவருக்கு நல்ல நல்ல இடம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்திலிருந்து ஆறுக்கு ரெண்டான ஏழாம் இடத்துல புதன் அங்கே உச்சமாக இருக்கின்ற நம்மள சுகத்துவமாக இருக்கின்ற நம்ம ஏழாம் இடத்துல பலன்கள் இருக்கும். ஆறுக்குடைய எட்டில் நீச்சமாக ஆகக்கூடாது. அந்த மீன லக்னத்திற்கு ஆறாம் இடத்த திவிதியாகி அவர் எட்டாம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறது நல்ல நிலைமை அல்ல. ஒன்பதாம் இடத்துல வந்து அவர் வந்து அவருடைய ஆறாம் இடத்திற்கு கேந்திரத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல கரவ பவனாசி அமைப்புகள் இருக்கும். சுகத்துவமும் செவ்வாயின் அமைப்புகளும் அங்கே அவருக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாய் எங்கே இருக்கிறார்ன்றதை பொறுத்து ஒன்பதாம் இடத்து சூரியன் நட்பு வீட்டில் இருக்கிற அமைப்பில் நல்ல பலன்களை செய்வார். மீனத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய திக்பலமாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அரசு அடிமை, அரசு வேலை, அரசு சார்ந்த அமைப்புகள், நல்ல தகப்பன் இது போன்ற அமைப்புகளை தன்னுடைய சூரிய திசையில் நிச்சயமாக செய்வார். பதினொன்றாம் இடமும் நல்ல இடம்தான். ஆறாம் இடத்திற்கு பகை வீடாக இருந்தாலும் சரராசி வீடு ஆறுக்கு ஆறில் மறைகிறாரு. அதனால் வந்து ஆறாம் இடத்திற்கு ஆறுக்கு ஆறில் மறைகிற பதினொன்றாம் இடத்து சூரியன் நல்ல பலன்களை செய்வார். ஆனால் அவர் பாவரோடு சேர்ந்து இருக்கக்கூடாது. சூரியன்றாக சனிராக தொடர்புகள் அங்கே இருக்கக்கூடாது. பன்னிரெண்டாம் இடத்தில் அவர் இருக்கின்ற நிலைமையில் ஆறாம் இடத்தின் கெடுபலன்களை அதிகமாக கூட்டி தருவார். கடன் தொகைகளை கொடுக்கறதுக்கான அமைப்புகளை இது பண்ணுவார். லக்னத்தில் இருக்கிறதும் நல்ல பலன்களாக செய்யும். ஆகவே சூரியன் தன்னுடைய திசையில் 12 லக்னங்களுக்கும் எந்த அமைப்புகளில் இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வந்து சந்திரனை அடுத்த வீடியோவில் சந்திர திசை எப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் இருக்குன்றதை நிச்சயமாக பார்ப்போம். இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.